சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை இந்திய தேசிய லீக் மாநில நிர்வாகிகள் சந்தித்து பேசிய பிறகு செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். அதனை நேரலையில் பார்க்கலாம். நாங்கள் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து இதற்கு முன்னாடியும் அம்மா இருந்தபோது அவரோட மிக நெருங்கிய தொடர்புகளில் இருந்தோம். அதில் வந்து நம்ம கிட்டத்தட்ட 2-10 வருஷம் அவங்க கூட தான் நாங்கள் இருந்தோம். இது பிஜேபியோட சேர்ந்ததுனால நாங்கள் வந்து விலகி இருந்தோம். அதுக்கப்புறமா டிஎம்கேல வந்து போன முறை அவங்களுடைய இது இஸ்லாமியர்களுக்கு ஒரு நல்ல இது கிடைக்கும் என்ற எண்ணத்தில் நாங்கள் இருந்தோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இஸ்லாமியர்களுக்கு ஒரு நன்மையை பயக்கவில்லை. ஆனால் திரும்ப வந்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாம் வந்து எங்களுடைய தொடர்பை புதுப்பித்துக் கொள்வதும் செய்தோம். ஐஎம்எல் தொடர்ந்து திமுக இருக்காங்க, மற்ற கட்சியினரும் ஐஎம்எல் அந்த வந்து எப்பவுமே அவங்க வந்து அவங்க விருப்பம் அவங்க வந்து எப்பவுமே அவங்க டிஎம்கேல தான் இருப்பாங்க. அவங்களுக்கு சாதகமா அவங்க வந்து அது அவங்க விருப்பம், நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அதிமுக கூட்டணியில் தொகுதிகளை ஒதுக்கும்படி எடப்பாடி பழனிசாமியிடம் கேட்டோம் என்று இந்திய தேசிய லீக் மாநில நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்தித்த போது தெரிவித்தனர்.